செலுத்திய வாக்கு சீட்டை எங்களுக்கு அனுப்ப போகிறீங்க. இந்த பி கவரை உள்ளே திறந்தீங்கனாக்க உள்ளே வந்து ஒரு மூணு டாக்குமெண்ட், அதில் வெளியில் இருக்கிறது உறுதிமொழி. இந்த உறுதிமொழியில் நீங்கள் கீழே கையெழுத்து போட்டு அதுக்கு கீழே ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கணும். இந்த உறுதிமொழியை முடித்ததுக்கப்புறம் இந்த உறுதிமொழியில் யார் கையெழுத்து போடுறாங்களோ அவங்களோட கையெழுத்து தான் இந்த பி ஃபார்ம்லேயும் இருக்கணும். இது ரெண்டும் வேறுபட்டுருச்சுனாக்க எடுத்துக்க மாட்டோம் எண்ணிக்கைக்கு. இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தபடியாக இந்த ஏ கவர், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்குள்ளே தான் உங்களுடைய வாக்குச்சீட்டு இருக்க போது. இந்த வாக்குச்சீட்டை நீங்கள் வெளியில் எடுத்தீங்கனாக்க தொகுதியில் எந்தெந்த கேண்டிடேட் தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு அவங்களுடைய புகைப்படம் சின்னம் அவருடைய பெயரோடு இருக்கும். இதை உங்கள் பேனா உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது, பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு ரைட் டிக், அந்த ரைட் டிக் செய்யும்போது அடுத்த கேண்டிடேட் அடுத்த பாக்ஸுக்கு கிராஸ் ஆகாமல் பண்ணணும். அதில் கொஞ்சம் கவனம். அதை செஞ்சதுக்கப்புறம் இது அப்படியே எப்படி மடிக்கப்பட்டிருந்ததோ அதை அப்படியே மடித்து அதை நாங்கள் கொடுத்த அந்த ஏ கவருக்குள்ளே வச்சிடுறீங்க. இந்த ஏ கவரை வச்சதுக்கப்புறம் தயவுசெய்து ஒட்டிடணும். ஒட்டினதுக்கப்புறம் இதோட இணைச்சி இந்த உறுதிமொழி பத்திரத்தையும் சேர்த்து வைக்கிறோம். இதில் என்ன தப்பு நடக்கும், இந்த உறுதிமொழி பத்திரத்தையும் நாம் இந்த ஏ கவருக்குள்ளே வச்சுருவோம். ஆனால் அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா திரும்பவும் உங்கள் வாக்கு எண்ணிக்கைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த உறுதிமொழியை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த ஏ கவரில் உள்ள உங்கள் வாக்குச்சீட்டையே நாங்கள் பிரிப்போம். இந்த உறுதிமொழி பத்திரத்தையும் நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் ஒட்டிட்டிங்கனாக்கா இந்த உறுதிமொழி பத்திரம் வெளியில் இருக்காது. உறுதிமொழி பத்திரம் இல்லைங்கிறதுக்காண்டி ரிஜெக்ட் ஆகிறோம். இதுலேயும் சொற்பமான வாக்குகள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் இதை வெளியில் வச்சு இதை நீங்கள் இந்த பி கவருக்குள்ளே இதை செலுத்திடுறீங்க. இதை செலுத்தினதுக்கப்புறம் அந்த பி கவரையும் நீங்கள் கவனமாக ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் இதில் டூ அட்ரஸ் நாங்களே சீல் பண்ணிட்டோம், உங்களுக்கு சிரமம் வேண்டாம். இதில் உங்கள் கையெழுத்து, இந்த கையெழுத்தும் உங்கள் உறுதிமொழி பத்திரத்தில் இருக்க கையெழுத்தும் ஒன்றாக இருக்கிறத சரிபார்த்துக்குங்க. இதை ஒட்டினதுக்கப்புறம் இதை எங்கே செலுத்துறது, மூணு வழி இருக்குது. நாங்கள் இரண்டு ட்ரைனிங் சென்டர் வைக்கிறோம். ட்ரைனிங் மையத்தில் உங்களுக்கு அந்த வாக்குப்பெட்டி வைக்கிறோம், அங்கே நீங்கள் வச்சிடலாம். அப்புறம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலகத்துலேயும் ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்கே போய் நீங்கள் செலுத்தலாம். அப்பயும் முடியலையா அஞ்சல் வழி போஸ்ட் பாக்ஸில், இதுக்கு ஸ்டாம்ப் கூட ஒட்ட வேண்டாம், நீங்கள் அப்படியே போஸ்ட் பாக்ஸில் போட்டுட்டிங்கனாக்கா எங்களை வந்து சேர்ந்துடும்.